श्री माधवान्मय सुधाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी नस्तभारम तत्संप्राप्तागमान्तद्विदयमनुगणं सृष्टता पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मशिरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तर्यामानुजयदि नृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यपदगस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिहिन्नातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपथिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः ஜகஜனரக்ஷண அப்படின்றதான போன ஸ்லோகத்தில் எம்பெருமான் பாதுகையை சாத்திக்கிறதுக்கு முன்னால் எப்போதும் தன்னுடைய திருவடியை சோதனம் பண்ணிண்டு அதாவது தன்னுடைய கால அலம்பிண்டு தான் பாதுகையை சாத்திப்பாராம். ஏன்னா அந்த திருவடியை காட்டிலும் பாதுகை பவித்திரமாக இருக்கிறதுனால அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது இந்த 31வது ஸ்லோகத்தில் யதத்வரபுஜாம் சிரப்பதயுகம் சரங்கேசிது திருடம் கடையிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வதஹ சிரஸ்தமிதமஸ்து மே துரித சிந்து முஷ்டிந்தயம் கதத்வவிஹதி க்ஷமம் கிமபி தத்பதத்ரத்வயம் அப்படின்னு சாயிக்கிறார். அதாவது எது எந்த ஒரு பாதுகையினுடைய இரட்டையானது, அதாவது எம்பெருமானுடைய வலது மற்றும் இடது இந்த இரண்டு பாதுகைகளானது அத்வரயுஜாம் அத்வரபுஜாம்ங்கிறதுனால தேவதைகளுடைய சிரஹா அவர்களுடைய தலையையும் ரங்கேஷிதுஹு எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடைய பதயுகம் ச அந்த இரட்டை திருவடிகளையும் சேஷசேஷித்வதஹா அது ஒரு சேஷனானவன் சேஷியை பெருமைப்படுத்துவது போலே பெருமைப்படுத்துகிறது. திருடம் அது கெட்டியா
கடயித்தும் அதை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு க்ஷமம் ரொம்ப ஏற்றதான தகுந்ததான பவதி ஆரதோ அப்படி துரிதா சிந்து இந்த பாபமாகிற மகாசமுத்திரத்தை முஷ்டி தயம் ஒரு கை முஷ்டியிலே அதாவது ஒரு கைப்பிடியிலே அடக்குகிறதாயும் அப்படின்னா அந்த பாபங்களை சமுத்திரம் மாதிரி இருக்கிற பாபங்களை நாசம் பண்ணுறதாயும் கதத்துவ கெட்ட வழியிலே போகிறவத விகதி அதை முழுமையாக போக்கடிப்பதற்கு க்ஷமம் தகுந்தவாகும் கிமபி இது இப்படித்தான் சொல்ல முடியாததான பெருமையோடு இருக்கிறதான தது அந்த பதத்ரத்வயம் அந்த எம்பெருமானுடைய திருவடியே காப்பாற்றுகின்றதான அந்த பாதுகளுடைய இரட்டையானது மே அடியேனுக்கு சிரஸ்திரம் இதம் அது தலைப்பாக இருக்குது தலைப்பாகையாக இருக்குது அடியேனு அஸ்து அது இருக்க வேணுங்கிறதான பிரார்த்தனை யாகங்களிலே ஹவிச வாங்கி சாப்பிடுவா தேவர்கள் அதனால தான் அவளுக்கு அத்வர புக்குன்னு பேர் அவள் வந்து ரங்கநாதனுடைய திருவடிகளை சேவிக்கிறாளாம் அப்போது பாதுகையானது அந்த தேவர்களையும் அந்த எம்பெருமானுடைய பாதத்தையும் அதாவது தேவருடைய தலையையும் அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதத்தையும் சேர்த்து வைக்கிறதான் அப்படி சேர்த்து வைக்கும்போது அவள் மனசில் ஒன்று தோணும்படியாக பாதுகைகள் உணர்த்துகின்றன எதை உணர்த்துகின்றனன்னா ஏ தேவர்களே எம்பெருமான் சேஷி நீங்கள் அவனுக்கு சேஷபூதர்கள் இதுதான் உண்மையான நிலை இதுதான் உங்களுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் இடையிலே இருப்பதான சம்பந்தம் உறவு இதுதான் சேஷசேஷி பாவ சம்பந்தந்தான் உங்களுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிறதானது இந்த பாதுகையானது தேவர்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான உபகாரத்தை பண்ணுறதான் அது உபகாரத்தை பண்ணுறதோட மட்டுமில்லை இந்த பாதுகை எப்படி தேவர்களையும் அந்த எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடியையும் சேர்த்து வைக்கிறதோ அந்த மாதிரி இந்த பாதுகை எப்போதும் அடியன் தலையை பெருமாளோட திருவடியோடே சேர்த்து வைக்கணும் அதுக்கு ஏன் ஆசைப்படுறேன்னா அடியனுடைய பாபம் இருக்கே அது எண்ணிக்கையற்றதான எத்தனை அனுபவித்து கழித்தாலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த பாபம் பண்ணியிருக்கிறது அடியேன் அதை அழிக்கவே முடியாது அதை கழிக்கவே முடியாது அவ்வளவு ஏராளமாக பெரிய சமுத்திரம் போல் இருக்குது ஆனால் இந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடியோட அடியனுடைய சிரசை தலையை சேர்த்து வச்சுதுன்னா அடியனுடைய பாபம் எத்தனையோ சமுத்திரம் சேர்ந்தால் கூட முடியாதுங்கிறதான அவ்வளவு பெருசாக இருக்கிறதான அந்த பாபமெல்லாம் ஒரு கைமுஷ்டி மாதிரி இருந்து அதை அடித்து துவம்சம் பண்ணி இல்லைன்னு ஆக்கிடும் அது மட்டுமா இப்போது நம் இந்த பாபங்களையாமெல்லாம் போக்குறவா யார் ஆச்சாரியாக தான் அவர்கள்தான் பாதுகை இந்த நம்ம பாவம் போகணுன்னா என்ன பண்ணணும் ஆச்சாரியாளுடைய தனியனை அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிண்டு நம் பாபத்தை நாம் போக்கி கொள்ள வேணும் அதனாலே இந்த 31வது
ஜதத்வர புஜாம் சிரஹா பதயுகம் ச ரங்கே சிதுகூங்கிறதான ஸ்லோகத்தினால ஆச்சாரிய ஸ்மரணையானது மிக விசதமாக காட்டப்படுகிறது. அது மட்டுமில்லை, இப்போ நாம் திரும்பவும் பாபம் பண்ணாதிருக்கணுமே, இந்த பாதுகை என்ன பண்ணுமா, மறுபடியும் நாம் பாபம் பக்கம் போகாதபடி தடுத்தும் விடுமா. அது கிமபி ததுன்னர், அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு அசாதாரணமான மகோபகாரத்தை இந்த பாதுகைகள் பண்ணுறதுன்னா அந்த பாதினுடைய மகிமைகள் தான் என்னன்னு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே சாதிச்சிருக்கார். சரி, இந்த பாதிகள் எப்போதும் தன் தலையிலே இருக்க வேணும்னு எதுக்காக பிரார்த்திக்கிறார்னா, கதத்வஹாங்கிறது கெட்ட மார்க்கத்தை சொல்லும், அது கொடிய பாபமான இது, அதுக்கு நம்மளை நாசம் பண்ணுற சக்தி அந்த பாபத்துக்கு இருக்குது, அதனால் அது நமக்கு அந்த பாபங்களெல்லாம் நமக்கு ஒட்டாமல் இருப்பதற்காக அந்த பாதுகைகள் நம் தலைமையில் எப்போதும் இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அமையிறது இந்த ஸ்லோகம். இப்போது நாம் நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணுறோம், ஆராதனை முடிவில் என்ன பண்ணுறோம், இந்த சிரசை கொண்டு போய் பெருமாளுடைய திருவடியில் நாம் வச்சு சேவிக்கிறோம் இல்லையா, கடைசியில் அபராத க்ஷமாபணம்னு. அப்போது என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சிரசு அந்த பெருமாள் திருவடியிலே போய் படும்படியாக பண்ணிட்டு சேவிக்கிறோம். அப்போது சில ஸ்லோகங்களை அபராத க்ஷமாபணமாக சொல்கிறோமோனோ, அஜ்ஞாத் அதவாஜ்ஞானாத் அசுபம் யன்மயா கிருதம் க்ஷந்துமர்ஹசி தத் சர்வம் தாஸ்யேன ச கிருஹாணமாம் ஞானதோ அஜ்ஞானதோ வா அபிவிஹிதம் யன்மயா சுபம் தத் சர்வம் பூர்ணம் ஏவஸ்து ப்ரீதோ பவ ஜனார்தன உபசார அபதேசேன கிருதான் அஹர் அஹர்மயா அபசாரானி மான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமானு தானே. அஜ்ஞானத்தாலேயோ இல்லை தெரிந்தோ எத்தனையோ அசுபங்களை அடியேன் பண்ணுறேன், அதெல்லாத்தையும் ஹே எம்பெருமானே நீ போக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்த அந்த பாதுகையில் தானே நம்ம தலைப்படுறது. அதனால் ஷந்துமஸ் அருகசி தத்தர்வம்னு இங்கே சொல்கிறதுனால அந்த பாதுகைகளையே நாம் சம்போதனம் பண்ணி அடியேனுடைய அந்த சகல அபசாரங்களையும் போக்கிவிடும்படியாக பிரார்த்திக்கிறோம் என்பது தான் உண்மை. அதுக்கப்புறம் ஏதோ எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணும்போது உபசாரம்னு நினச்சிட்டு எத்தனையோ அபசாரத்தை பண்ணிருப்போம், அப்படி பண்ணிருக்கிறதெல்லாம் அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ, அது அந்த எம்பெருமான் புருஷோத்தமன் இருக்கானே அவன் அதை எல்லாம் க்ஷமிக்கும்படியாக மன்னிக்கும்படியாக ஏ பாதுகையே நீ பண்ண வேணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முழுமையான அர்த்தம்னு விரிவாக விசாரிச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது சமுக்ஷிபதிச்சேதசி ஸ்திரநிவேசிதா தாவகி முகுந்தமணி பாதுகே முகருபாசனா வாசனா உதர்க்க பரிகர்கசானு பரிபர்வணா கர்வித்தானு அனர்த்த கர்பிதானு அமர சம்பளி விப்ரமாத்துன்னு. அதாவது இந்த பெரு முகுந்த ஹே எம்பெருமானுடையதான பாதுகைகளே, எம்பெருமானுடைய மணி பாதுகே பாதுகைகளே, சேதசி மனசில் ஸ்திரஹா நிலையாக
நிவேசிதா வச்சுருக்கிறதான முகுஹு அடிக்கடி தாவகி இந்த பாதுகை விஷயமான உபாசனா அந்த தியானத்தினாலே வாசனா அந்த பழக்கமானது உதர்க்க அதனாலே வரப்போகிற பலத்தினாலே பரிகர்கஷான்னு அது ரொம்ப பொறுக்க முடியாதலால் இருந்தாலும் அபரிபர்வணா மேல்படிகளாலே கர்வித்தான்னு அதை ரொம்ப தாழ்மையாக பண்ணி விடுத்து. அதனால் அனர்த்தசத கர்ப்பிதான்னு அநேக உபத்திரவங்களையெல்லாம் தன் உள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறதான அமர சம்பளி அப்சரசுகளனுடையதான விப்ரமானு அந்த விலாசங்களை விளையாட்டுகளை சமுக்ஷிபதி அடியோட நாம் ஒத்துறோம். நினைக்காதபடி இந்த பாதுகையானது பண்ணிடுறது. அதாவது இந்த பாதுகை என்ன பண்ணுறதான், யாராவது ஒருத்தர் அதை வணங்கி உபாசித்து யார் வராளோ அவளுக்கு கெட்ட நினைவே கெட்ட சிந்தனையே பாபம் பக்கம் போகிறதான மனசே வராதான், கெட்ட விஷயங்களிலே ஈடுபாடு ஏற்படாது. இது போன்றதான லாபம் நிறைய இந்த பாதுகையினாலே ஏற்படுறது. யாருக்கு, யார் பாதுகா உபாசனம் பண்ணுறாளோ அவளுக்குன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஹே பாதுகையே, உன்னை தியானிச்சு உன்னை தொழுது உன்னிடத்திலே ஈடுபட்டு உன்னை வணங்கி இதை மாதிரியதான புண்ணியம் பண்ணவர்களை நன்னா தெரிஞ்சுப்பா. என்னன்னு கேட்டால், சாதாரணமாக ஒரு நல்ல கர்மாவை பண்ணால் சொர்க்கம் போய், அதாவது புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினால சொர்க்கம் போய் சுகத்தை அனுபவிப்போம். அங்கே சிறகாலம் ஊர்வசி போன்றோடன் சேர்ந்து கழித்திருப்போம். அது எத்தனை காலம்னா, க்ஷணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது திரும்பி இங்கே வந்து பிறந்து தான் ஆகணும், திருப்பி படாது பட்டு தான் ஆகணும். அப்போது அந்த சுகத்துக்கு அப்புறம் ஒரு மகத்தான கஷ்டம் வருமே, அது இருக்கே, அதை நம்மளால் போக்கிக்க முடியாதே. சரி, அதெல்லாம் எப்படி போக்கிக்கிறது, இதிலிருந்து மீள்வது எப்படி அப்படின்னு ஏதாவது இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போது அந்த பிரமாணம் என்னத்தை சொல்கிறதுன்னா, ஏ தேவை நிறையாஸ்தாத் ஸ்தானஸ்ய பரமாத்மனஹாப்பா, இந்த ஸ்வர்காதி சுக அனுபவாதிகள் இருக்கே இது நரகமா, இதை நரகம்னு தெரிஞ்சுக்கோ, அதை அப்படி உன் மனசில் நினைவு வச்சுக்கோ. பெருமாளுடைய பரமபதம்ங்கிறதான ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அது ஒரு அனுபவிக்க அனுபவிக்க திளைக்காததான திகட்டாததான ஒரு பேரின்பத்தை கொடுப்பது. அதனால தான் அதை பேரின்ப வீடுன்னே சாஸ்திரம் சொல்கிறது. அதை ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கே நாம் இந்த சொர்க்க அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா, இந்த சொர்க்க அனுபவங்கிறது ஒரு நரகமாக தெரியறது. தேவலோகம் சொர்க்கம் இருக்கே, அதில் தேவமார்களுடைய அந்த சந்தோஷத்தை நுகர்கின்ற காலத்தில், ஐயோ இன்னும் ரெண்டு நாள் தானே, இன்னும் ஒரு நாள் தானே முடிய போகிறதே, கீழே விழுந்துருவோமே, பூலோகத்தில் போய் திருப்பி பிறக்க போகிறோமே அப்படின்றதான மனசில் ஒரு பீதி பெரும் பயம் பிடிச்சிக்கும். அது அப்படி அந்த பயம் பிறக்கிற அந்த க்ஷணத்தில் நாமெல்லாம் பயந்து நடுங்குவோம். அதுக்கு என்ன மாற்று இருக்குது? சரி, இந்த மாதிரி திரும்பி போய் நாம் அந்த
பூலோகத்தில் இடும்ப குழியில் விழுந்து பிறக்கப்படாது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சொர்க்கே பிபாத பீதஸ்ஷயின்னோர் நாஸ்தி நிர்வத்தின்னு சொல்கிறது. அதாவது ஒருத்தனுக்கு இதை நினச்சி பார்த்தான்னா கவலை தான் மனசில் மிஞ்சும். எப்படி அப்படின்னா அதுக்கு உதாரணம் காட்டுறார். ஒருத்தன் நிறைய கையில் பணத்தை எடுத்துட்டு வெளியூரில் போய் இஷ்டம் போல் காசு, ஒரு பெரிய பட்டணத்தில் போய் எல்லா விதமான கேளிக்கைகள், நல்ல அங்கே அவனுக்கு ஒரு ஏசி ரூம், நல்ல பெரிய சூட், அதில் அவனுக்கே அதுக்கே நிறைய பணம் செலவிடுகிறது. அதுக்கப்புறம் சாப்பாடு முதலானவர்கள், சந்தோஷமாக கொஞ்ச காலம் தள்ளுறான். இப்போது நான் ஊரெல்லாம் சுற்றுறான், நிறைய காரில் இது கேப் எங்கேஜ் பண்ணிட்டு நிறைய ஊரெல்லாம் சுற்றுறான், வேடிக்கைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகிறான், எல்லா கேளிக்கைகளும் அனுபவிக்கிறான். அது எல்லாம் அனுபவித்த பிற்பாடு காசு கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துன்னு கடைசியில் இல்லாது போடுமே. அப்போது அப்பா போகிறோண்டாப்பா, இப்போ இந்த இவ்வளோ காசு இருக்குது, இந்த காசு இருந்தால் தான் ஊருக்கு போகிறதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுக்கு ஆகும், அதனால் போகிறோன்னு அது ஊருக்கு திரும்பி போடணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி திரும்பியும் வரானோனோ, அந்த மாதிரி தான் சொர்க்கம் போகிறவனுக்குமா. இதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். நிறையா கையில் காசு எடுத்துக்கிட்டு வெளியூரில் போய் நன்னா கண்டபடி சுற்றி சாப்பிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி கையில் காசெல்லாம் போயிடுறதோ அந்த மாதிரி பண்ண புண்ணியத்தை நாம் சொர்க்கத்தில் அனுபவித்து கழிச்சு விடுறோம். அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம்? திருப்பி யதாஸ்தானம், நம்மளுடைய இடமான அந்த பூலோகத்துக்கு தானே திரும்பி வரோம். இத்தனை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதாவது அனுபவம் கொஞ்சம் கிடைச்சாலும் எதிர்காலத்தில் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது, அது பூலோகத்தில் சொர்க்கம் விட்டு பூலோகத்துக்கு வந்தால் பொறுக்க முடியாதான கஷ்டந்தானே இருக்குது. அது ஆயிரம் ஆயிரம் அனர்த்தங்களெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பயம் அது நமக்கு, அதை நினச்சாலே கொள்ள நடுங்கிறது. அதனால் இந்த நினைவு வந்தால் இந்த சொர்க்காதி சுகங்கள் ரொம்ப அல்பம்னும், அது மேலே ஒரு நிரந்தரமான வெறுப்பும் ஒருத்தனுக்கு கட்டாயம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லை, இந்த மோக்ஷான மோக்ஷத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கே எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்திலே பண்ணுறதுக்கே அதுதான் உண்மையான சுகம்னு மனசுங்க தோணுமா? இதெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்கிறதெல்லாம் துச்சம்னு நினச்சி அது மேலே ஒரு நிர்வேதம், ஒரு வெறுப்பு பிறக்குமா? அப்போது இந்த சொர்க்கபோகங்கிறது எண்ணற்றதான கேட்டை நமக்கு தருவதுன்னு நமக்கு தோணுமா? சரி, இது யாருக்கு இந்த மாதிரி சொர்க்கமே நரகமாக தோணும்னா, முகுந்தனுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற அந்த மோக்ஷந்தருகிற பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற மணி பாதுகைகளை யாரொத்தன் உபாசனம் பண்ணுறானோ அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நினைவு ஏற்படும். இப்போது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது? நாம் எதுக்காக நமக்கு சரீரம் வந்தது அப்படின்னு பார்த்தா, அவித்யா, கர்மா, வாசனை, ருச்சி அதனடியாக வந்ததான இந்த பிரகிருதி சம்பந்தம். இப்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இந்த அல்ப சுகத்துக்கு நாம் ஆசைப்படப்படாது, அதில் நாம் ஈடுபாடு கொள்ளக்கூடாது, உறுதியான மனசு வேணும், நாம் பாதிகளை எப்போதும் உபாசனம் பண்ணணும், தினமும் ஷட்டாரிய தன்னுடைய திரசில ஏழை பண்ணிக்கணும், இதெல்லாம் சொர்க்காதிகளிலே கிடைக்கிற அல்ப சுகம் பற்றியதான எண்ணத்தை நம்ம மனசுலேருந்து அடியோட கெல்லி பேத்து எடுத்து அப்புறப்படுத்தி என்ன பண்ணோம்? சொர்க்கம்தான் நரகம், அது ஒரு இது, அதனால் அதுக்கு ஆசைப்படப்படாது அப்படின்றதான ஒரு திருடமான மனோபாவத்தை நாம் எப்பெல்லாம்
அடிக்கடி நாம் பாதுகையை சில சில அந்த பட்டர் சாதிக்க நாம் வாங்கிக்கிறோமே, அப்பெல்லாம் அந்த மாதிரியான எண்ணம் மேலோங்கி மேலோங்கி அந்த சொர்க்கத்தையே நரகமாக நாம் பார்க்கும்படியான ஒரு ஸ்திதி நமக்கு ஏற்படும்னு சொல்லி இந்த 32 ஸ்லோகத்தை தலை கட்டுறார் நம் சுவாமி தேசிகன். சொர்க்காதிகள் நரகத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையானது. அது வைகுண்ட பிராப்தியை மனசால் நினச்சி பார்க்கும்போது, அதனால் ஷடாரியே நித்தியம் தன் சிரசிலே எவனொருவன் தரித்து கொள்கிறானோ அதை பற்ற சாதிக்க தான் பெற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்டவனுடைய அந்த எண்ணம் ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கியே இருக்கும் என்பதை முந்தைய ஸ்லோகத்திலே சாதித்த நம் சுவாமி தேசிகன் அடுத்த 33 ஸ்லோகத்திலே அதி அற்புதமாக விகாஹந்தேரங்கிபதிபதத்ராயிணி சகத்பகந்தமந்தர்விஹித குஜேல வியதிகராஹ மதுத்தாம ஸ்தம்பேரமகரட நிர்யன் மதுஜரி பரீவாக பிரேங்கத் பிரமரமுகராமங்கணபுவம். ரொம்ப அத்தியற்புதமாக சாதிக்கிறார். எம்பெருமானுடைய பாதுகையை யார் ஒருத்தர் தன் தலையிலே வகிக்கின்றாரோ ஏற்கின்றாரோ அவருக்கு இந்த லோகத்தில் என்றைக்கும் தாரித்ரியங்கிறதே இருக்காது, ஏழ்மை இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்திரதான ஒரு நிலைமாவாளுக்கு எந்த காலத்திலையும் ஏற்படலாம். பாதுக உபாசனம் பண்ணுறவாளுக்கு அதை ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவாமி தேசிகன். யாருடைய பாதுகைய? சர்வலோக சக்கரவர்த்தியான ஸ்ரீ ரங்கப்பிரபுவிற்கான அந்த ரங்கராஜாவினுடைய திருவடிகளை தாங்கி அவற்றை பாதுகாக்கும். ஹே பாதுகைகளே, உன்னை எவனொருவன் தன் சிறமேல் கொள்கிறானோ அவனுக்கு ஏழ்மை என்பதோ பிறரிடம் கையேந்தும் நிலையோ தாரித்ரியமோ ஒரு காலும் ஏற்படாதுன்னு ரொம்ப உறுதிபட இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒன்று, ஹே பாதுகையே, ஒரே ஒரு தடவை தலையில் நாம் தாங்கிண்டா போகிறோம். அது என்ன ஒரு தடவை போகிறோம்னு சொல்கிறேன்? தினமும் போகிறோம், காத்தால் போகிறோம், சாயங்காலம் போகிறோம், பெருமாள் சேவிக்கிறோம், மறுநாள் போகிறோம், அதுக்கு மறுநாள் போகிறோம், உற்சவாதிகளில் பாராயணத்தில் போகிறோம், அப்போது கோஷ்டியில் சாதிக்கும் போதும் நாம் பாதுகையை பற்ற சாதிக்க நாம் சிரமேற்கொள்கிறோமே, அப்போ ஒரு தரம் போருமா? நான் ஒரே தரம் போகிறோம். சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆசத்தேன்னு எந்த எம்பெருமான ஆராதகனா ராமன் ஆராதிச்சானோ அந்த ரங்கநாதனையே தாங்கிற பாதுகை இல்லையா இது? அவன் சொன்னதான சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆசத்தேங்கிறது ஒரு காலே சரணமடைன்னு சொன்ன அந்த இது இந்த பாதுகைக்கும் நல்லா பரிபூர்ணமாக ஒத்து போகுமே. அதனால் பாதுகா தாரணமும் ஒரே ஒரு தரம் பண்ணிக்கின்றாலே அது நமக்கு கட்டாயம் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே குசேல விற்த்தாந்தத்தை மேற்கோளாக காட்டுறார் நம் சுவாமி தேசிகன். குசேலர் யார்? ஒரு ஏழ பிராமணன், கிருஷ்ணனோட பால்ய இதில் பழகினவர். அவர் தாரித்ரியத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்து வேஷ்டி இன்னுமே கிழியறதுக்கு இடம் இல்லை. அவ்வளவு கிழிஞ்ச வேஷ்டி, அழுக்கோ அவ்வளவு அழுக்கான வேஷ்டி. அது கிழிசல் வெள்ளை தராம் தெரியாமல் அதை உடுத்திக்கிறதே பெரிய கலை. அப்படி எப்படியோ அதை உடுத்திண்டு எங்கேயோ
அவள் ஆம்படைய வாங்கி கொடுத்த அந்த அவுல மட்டமான அவுல் அத்தை அதை முடிச்சு போட்டு கட்டிக்கிண்டு சரி கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வருவோம், தனக்கு ஆம்படையா துணப்பி அனுச்ச போய் அவனை கேட்டு நம்ம தரித்திரம்லாம் போகணும், அவன் மகாராஜாவான் அங்கே துவாரகாப்பட்டினத்தில் நீர் உமக்கு பால்ய சிநேகிதம் தானே, போங்கோ போய் அவங்ககிட்டேருந்து காசு பணம் நிறையா வாங்கிட்டு வாங்குவோன்னு அனுப்புகிறா. இவருக்கோ அதில் போய் கிருஷ்ணன்கிட்ட போய் நாம் நம்மளுடைய தரித்திரத்தை கட்டி கேட்குறதான்னு மனசு கூசுறது. அதனால் பேசாத சரி இந்த ஒரு சான்ஸுனால் நம்ம கிருஷ்ணனை திரும்பவும் பார்க்கக்கூடியதான ஒரு நிலை நமக்கு ஏற்படுறதே அது மனசு சந்தோஷந்தானே அப்படின்னு போகிறார். போகும்போது என் நீ சும்மா வந்திருக்க மாட்டியே என்ன கொண்டுந்தே எனக்குன்னு அந்த மடியில் இருக்கிற முடிச்சை பார்த்து இது பண்ணுறான். ஆ அவுலா அவனே பிடுங்கி அதை ஒரு வாய் சாப்பிட்றான், பக்கத்தில் ருக்மிணி தேவி இருக்கா, ரெண்டாவது வாய் சாப்பிட்றதுக்கு போகிறான், போகும்போது கையை பிடிச்சிட்றான். ஏன்னா இந்த சகிருதேவன்னு ஒரு தரம் எம்பெருமான் ஒரு தரம் சாட்டத்துக்கே குசேலருக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுத்துட்டான். அவனை இந்த லோகத்திலே அவனை காட்டிலும் பணக்காரனே எவனும் இருக்க முடியாது அந்த மாதிரி மாற்றிப்புட்டான். அப்படி இருக்கும்போது இன்னொரு தரம் சாட்டா என்ன ஆகும், மோட்சத்தையும் கொடுத்துருவான். அப்புறம் பாவம் அந்த புள்ள குட்டிகளோடு அவள் ஆம்படியா என்ன பாடுபடுவா, ஒரு பொண்ணுக்கு தானே இன்னொரு பொண்ணுனுடைய கஷ்டம் தெரியும். அதனால் குசேலனுடைய ஆம்படியால் ஒரு தரம் நினச்சிவிட்டு மனசால் அந்த கையை சட்டுன்னு பிடிச்சி விட்டாலாம் தட்டி விட்டாலாம் அந்த ரெண்டாவது குடி அவில. அப்போவும் இவர் தான் கேட்க வந்ததை லஜ்ஜையினால் கேட்கவே இல்லை. அது எம்பெருமான்கிட்ட நாம் போய் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன அந்த பாதுகைகளை சாதிச்சுண்டா அதுவே நமக்கு சகல பலன்களையும் கொடுக்கும். எப்படி கிருஷ்ணன் இந்த குசேலனுக்கு கொடுத்தானோ அப்படி. சரி இப்போ ஆம்படையாளுக்கு என்ன பதில் சொல்கிறது, கிருஷ்ணன்கிட்ட போனேன் பார்த்தேன்னு சொன்னால் போருமா, நன்னா உபசரித்தான் என்ன அப்படின்னு சொன்னால் போருமா, என்ன வாழ்ந்தேன்னா வெறுங்கையோடனா வந்திருக்கேன் என்னத்தை போய் நான் ஆம்படையாள்கிட்ட சொல்கிறதுன்னு அப்படியே நடக்கால் நடப்பின்றது தள்ளாடி வரார். வந்தால் தான் வீடு இருந்த இடம் தான் அதனால் பாரு பெரிய மாளிகையாக இருக்குது, அந்த பசங்கள்லாம் வாசலில் விளையாண்டுருக்கு, பார்த்தா எல்லாம் பட்டாடைகளை உடுத்திண்டு உடம்பு முழுக்க நகை, இப்படி தன் குழந்தைகளான்னு ஒரு சந்தேகம் வருது. இப்படி திரும்பி பார்க்குறார், அங்கே சர்வாலங்கார பூஷிதையாக எல்லா ஆபரணங்களையும் பூட்டிண்டு ஆம்படையாக அங்கே நிற்கிறார் குசேலனுடைய ஆம்படையாக. ஆஹா கிருஷ்ணனை கேட்கலையேன்னு நினச்சிட்டு வந்தோம், நாம் கேட்காதையே அவன் எவ்வளவு பெரிய செல்வத்தை நமக்கு கொடுத்துட்டான் பத்தியான்னு அந்த கிருஷ்ணனை நினச்சி அப்படியே நெக்குருகி போனாராம் குசேலன். அந்த மாதிரி இந்த அரண்மனையிலே மகாராஜா போல அப்புறம் வாழ்ந்தாருங்கிறது சரித்திரம். இப்படி அந்த குசேலரிடத்தில் ஒரு யானை கூட்டமே இருக்குமா, ஒரு யானைக்கு சோறு போடுறதே பெரிய கஷ்டம் அதுக்கு. ஆனால் அந்த மத்த ஜலத்தை பெருக்குகிறதான மதம் பெருகின்ற யானைகள் கூட்டம் கூட்டமாக இருக்குமா, அது எண்ணிக்கைக்கே அடங்காதான். அதனுடைய கரட்ட நிறை நிறையதுன்னு சொல்கிறதுனால அதனுடைய கன்னத்தில் அந்த மத்த ஜலம் பெருகி வழிகிறது, அது மத ஜல பரிவாகம்னார். அது மத கொழுப்பு ஒரு நீர் பெருக்கு, அது வண்டுகளுக்கெல்லாம் தேன் போல இருக்கான், அதனால தான் பிரேங்கத் பிரமரன் சொன்னார். அப்படியே மொச்சு பெருசாக ரீங்காரம் பண்ணுமா. குசேலனுடைய அரண்மனையில் ஒரு அங்கணத்தில் பெரிய முத்தத்தில் இந்த யானைகள் கூட்டம் நிற்கிறது. இது முன்ன இருந்த குசேலனுடைய நிலை என்ன, இப்போ அவன் இருக்கிறதான அந்த அரண்மனை போன்றதான வீட்டில் அந்த அங்கணத்தில் பெரிய முத்தத்தில் இந்த யானை கூட்டம் நிற்கிறதுன்னா அவனுடைய செல்வ நிலையை எப்படி காட்டுறது பாருங்க. இது யாருக்கு கிடைக்கும்னா
யார் இந்த குச்சேலனை காட்டிலும் அது அவனுக்கு சமமாகவோ அல்லது அதை காட்டிலும் பெரியதான ஐஸ்வர்யமோ யாருக்கு கிடைக்கும்னா, யார் ஒருத்தன் பாதுகை உபாசனம் பண்ணுறானோ அந்த பாதுகா உபாசனனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுவும் ஒரே ஒருத்தரம் பண்ணால் கூட போகிறோம். அவனுக்கு அவனுடைய ஜென்மத்திலேயே தாரித்திரியங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த செல்வ செழிப்புகளெல்லாம் ஆசை நாமப்படட்டா கூட பாதிரிகள் கண்டிப்பாக இகலோக சௌகரியத்துக்காக அதை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பாதுகா உபாசகன் இங்கே இகலோக வாழ்க்கையிலேயும் நிறைய பணங்காசோட சௌகரியங்களோட வாழ்வான். அவனுக்கு பாதுகா அனுகிரகத்தாலே மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கற்றார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ஜிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.